ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடக்கடவுலே முழுசாக காட்டிய பட்டாசு ஹீரோயின் ஸோ இப்படி உறைஞ்சி போகிற அளவுக்கு தன்னுடைய கவர்ச்சியை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு பட வாய்ப்புக்காக என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய நடிகைகளில் இவரும் அது மாதிரி இருக்காரு ஸோ ரீசெண்டாக இவர் நடித்த ஹிந்தி வெப் சீரிஸில் கூட ஆடையே இல்லாமல் மொத்த காட்சியிலெல்லாம் நடித்து பரபரப்பை கிளப்பிய நடிகை தான் மெயரின் ஸோ இவங்க வந்து தமிழில் ஒரு சில படங்கள் மட்டுமே நடிச்சிருக்காங்க மாடல் அழகிய அந்த ஃபீல்டில் இருந்து சினிமாவில் ஹீரோயினா அறிமுகமானவர் தான் மெகரேன் ஸோ இவர் தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி இந்த சவுத் இந்தியன் மூவிஸில் தான் வந்து நடிச்சிருக்காரு இவர் வந்து பஞ்சாபியை சேர்ந்த ஒரு நடிகை ஸோ முதல் முதல்ல தெலுங்கு திரைப்படமான கிருஷ்ணா கார்டி அப்படின்ற ஒரு படத்தில் தான் வந்து அறிமுகமாகறார் முதல் படமே வந்து சுமாரான ஒரு படம் ஒரு நல்ல அறிமுகத்தை வந்து கொடுத்தாலும் விமர்சன ரீதியாக அந்த வெற்றி பெறல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அந்த அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள்ல வந்து நடித்தார் அதுக்கப்புறம் பாலிவுட்லேயும் வந்து அதி அறிமுகமாகினார் ஸோ தன்னுடைய இரண்டாவது படத்துலேயே பாலிவுட்ல அறிமுகமாகி அந்த கவர்ச்சியில் வந்து பயங்கரமாக குயினா வந்து மாதிரி இருக்காரு ஸோ அதே ஆண்டில் நெஞ்சில் துணிவு இருந்தால் அப்படின்ற ஒரு தமிழ் படத்துலேயும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு தொடர்ந்து ஒரு கருத்தடுத்த மொழியிலிருந்து வாய்ப்புகள் கிடைக்க மிக குறுகிய காலத்திலேயே ரொம்ப பிரபலமான நடிகையாக மார்க்கப்பட்டாரு நடிப்பு அப்படின்றது பெருசாக வந்து வரல ஹிந்தியில் வந்து ஓரளவுக்கு ஒரு கிளிப் சிங்க்காகிறது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கு சவுத் இந்தியன் சினிமாவில் சுத்தமாக ஒரு கிளிப் சிங்க்காகல எல்லாமே வந்து தாறுமாறாக ஓடிட்டு இருக்கு ஸோ இந்த நடிகையை தான் வந்து ஒரு தெலுங்கு ஹீரோ வந்து வெச்சு செஞ்சுட்டாரு அவர் பட ஷூட்டிங்லயே வந்து மூணு மணி நேரம் வந்து கேப் எடுத்துக்கிட்டு நடிகை அடி அடி நடிச்சிருக்கிறாரு கேரவன் புள்ளியே ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த மூணு நாள் வந்து அந்த நடிகையால் ஒழுங்காக நடக்கக்கூட முடியாத அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து காட்டு தீ போல பரவிச்சு ஸோ இதுவே அந்த நடிகைக்கு ஃபேமஸாகவும் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து தெலுங்கு சினிமாவில் அடி வாங்கியிருக்காரு இந்த நடிகை ஸோ ரொம்ப ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் என்ன சொல்லணும் ஸோ கிட்டத்தட்ட வந்து பத்து வயசுலேருந்தே வந்து அழகி போட்டியில் கலந்துக்கிட்டு இப்போது இப்போது பட வாய்ப்புகள் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காரு ஸோ தனுஷ் நடிப்பில் வழி வந்து பட்டாசு திரைப்படத்தில் ஒரு நல்ல ஒரு பேர் கிடச்சது நல்ல ஒரு அறிமுகம் கிடச்சிது தமிழ் சினிமாவில் அவ்வப்போது வந்து கிளாமரான உடைகளை போட்டுட்டு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அந்த நடிகை ரேஞ்சுக்கு பக்காவான ஒரு கவர்ச்சி ஷூட் அதாவது ஸ்விம் ஷூட் போட்டுக்கிட்டு பண்ணுறத விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இப்போ பாலிவுட் ரிலீஸான அந்த படுக்கையறை காட்சிகள் மேலாடை இல்லாமல் நடித்த அந்த படுக்கறை காட்சிகளாக இருக்கட்டும் என்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றத நிரூபிச்சுட்டே இருக்காரு இந்த நடிகை ஸோ அந்த வகையில்தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக இப்போது பார்த்த இந்த வீடியோலேயே பார்த்த அந்த பிக்சர்ஸ் தன்னுடைய பிக்னி பிக்சர்ஸ் ஆனால் முழு பிக்னி அப்புறம் டூ பீஸ் பிக்னி அப்படின்னு சொல்லி அந்த நீச்சல் உடையில அந்த நீச்சல் குளத்துலேயும் இருக்கக்கூடிய நனஞ்சபடி இருக்கக்கூடிய ஃபோட்டோ அதுக்கப்புறம் காஞ்சபடி இருக்கக்கூடிய ஃபோட்டோன்னு சொல்லி நிறைய விஷயங்களை காட்டிகிட்டு இருக்காரு ஸோ எப்படி இந்த நடிகைக்கான பட வாய்ப்புகள் இதுக்கப்புறம் ஒழுங்கு அமையும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன்னா வந்து கவர்ச்சியில் படுக்க இறையில் வந்து பலந்து காட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த தெலுங்கு படத்தில் அந்த வாரிசு நடிகர் கூட அவர் போட்ட ஆட்டம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு அந்த நடிகருக்கு ஒரு அவ்வளோ ஆசை அவ்வளோ வெறின்னு சொல்லலாம் அந்த படத்தில் அந்த நடிகை வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு போட்ட ஒரு நடிகர் அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பார்க்க அதுவாக ரிலிக்கான டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க மறக்காமல் போய் பாருங்க ஸோ இந்த நடிகையை பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்